கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5771. பாடத்தின் தலைப்பு எலியாவின் அக்கினி ரதம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 16:11. எலியாவின் வாழ்க்கை ஒரு தீர்க்க தரிசனம் என்பதையும் அவரது பூமிக்குரிய அனுபவங்களில் முழு சபையையும் நிழலாக காட்டினார் என்பதையும் வேதமானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அவரது வாழ்க்கை மிகவும் ஆவலான மற்றும் மிகவும் புரியக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒரு உண்மையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். பின்னர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன், மல்கியா 4:5 என்று கூறியிருந்தும் கூட அவரது வாழ்க்கையை பற்றிய தீர்க்க தரிசனம் புரிந்து கொள்ளப்படவில்லை. இந்த உண்மையான எலியா மாம்சத்தில் இருந்த இயேசுவில் ஆரம்பித்து 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வந்து செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ள எலியா அக்கினி ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் மாம்சத்தில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் நிறைவேற போகிறது என்று நாம் நம்புகிறோம். சீக்கிரத்தில் அவர்கள் மாம்சத்தில் இருக்க போவதில்லை, ஏனெனில் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டு அவரோடு மகிமைப்படுத்துவார். அப்போஸ்தலர் விளக்குவது போல அவர்கள் கர்த்தரை ராஜ்ய வல்லமை மற்றும் மகா மகிமையில் ஆகாயத்தில் பூமியின் ஆவிக்குரிய கட்டுப்பாட்டு பகுதியில் சந்திப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17. எலிசா எலியாவுக்கு பின் வருபவராக கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றிருந்தார். எலியாவுடன் சேர்ந்து போகவும் அவருக்கு ஊழியம் பண்ணவும் அவருடைய விருப்பத்தில் வைராக்கியத்தின் ஆவியால் வழி நடத்தப்பட்டதாக காணப்படுகிறது. எலியா அக்கினி ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. எலியாவின் ஆவியின் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றதையும் எலிசா எலியாவின் பின் வருகிறவராக ஆனதையும் குறிப்பிட்டது. எலியா மாம்சத்தில் இருக்கிற தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாய் இருக்கும் போது எலிசாவும் தேவனுடைய ஜனங்களில் 2ஆம் தர வகுப்பினரை அடையாளப்படுத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமும் இவர்களை சில சமயங்களில் புத்தி இல்லாத கன்னிகைகள் வகுப்பார் என்றும் சில சமயங்களில் மனவாட்டி வகுப்பாரை பின்தொடர்கிற தோழி வகுப்பார் என்றும் சில சமயங்களில் ஒருவனும் எண்ணக்கூடாத திரள் கூட்டம் என்றும் குறிப்பிடுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இயேசுவின் உடன் சுதந்திரராக சிங்காசனத்தில் எலியா வகுப்பாரோடு ஒரு இடத்தை அடைய தோல்வியுற்று சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு இடத்தை பெறுவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:1-13. 45:14. 15 வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-17. தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் கூட ஒரு நிழலாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அவர்கள் எலியா மற்றும் எலிசாவுடன் பரிச்சயம் உடைய ஆனால் தனிப்பட்ட ஐக்கியம் இல்லாத 3வது வகுப்பினரை குறிப்பதாக காணப்படலாம். தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவுடன் விவாதித்ததை பார்க்கும் போது எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று தெரிகிறது. எலியா எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பதை அவர்கள் அறிந்தாலும் எலியாவை சுழல் காற்று எங்கேயாவது போட்டிருக்கலாம் அல்லது எலியா எங்கேயாவது விழுந்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு தேடினார்கள். அவர்களது தேடுதலும் அவர்களது முடிவான தீர்மானமும் குறிப்பிட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் சபையானது மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை கொஞ்ச காலம் சந்தேகப்பட்டு அதன் பிறகு முழுமையாக நம்புகிறதை குறிப்பிடுகிறது. தேடுகிற 3 நாட்கள் அடையாளமான நாட்களாயிருந்து 3 வருடங்களை குறிக்கலாம். எலியா பரலோகத்தில் இல்லை. கடந்த காலத்தில் வேதாகம ஆராய்ச்சி எல்லாம் மேலோட்டமாகவே இருந்தது. கடந்த காலத்தின் போதனைகளும் விசுவாச அறிக்கைகளும் உண்மையென ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேதாகம ஆராய்ச்சியானது அது சரியானதா என்று சோதித்தறியாமல் அது சரியானது என்று உறுதிப்படுத்தவே செய்யப்பட்டது. எலியாவின் விஷயத்தையும் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்கிற அறிக்கையையும் தவிர யாரும் பரலோகத்திற்கு போனதாக பழைய ஏற்பாடு முழுவதிலும் காணப்படவில்லை என்பதை ஜாக்கிரதையான ஆராய்ச்சி தற்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. மனிதனின் இரட்சகராக இயேசு மரிப்பதற்கு முன்னர்
பரலோக ஜீவியம் கொடுப்பதற்கான எந்தவித சாத்தியமும் இல்லை என்பதை வேதாகமும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. ஜீவனும் அழியாமையும் இயேசுவின் செய்தி மூலமாகவே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்று வேதாகமும் நமக்கு உறுதியளிக்கிறது. இதற்கு முன்னர் இந்த காரியங்களை குறித்து தெளிவாக அறியப்படாமல் இருந்தது. 2 தீமோத்தேயு 1:10. இயேசுவே அவரது உயிர்த்தெழுதலின் மறுரூபத்தினால் பூமிக்குரிய நிலைமையிலிருந்து வானத்துக்குரிய நிலைமைக்கு சென்றதில் முதலாவதாக இருந்தார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 3:18. ஆண்டவரின் இதே போன்ற மகிமையின் மறுரூபத்தின் வாக்கு தத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது மாறுதல் இயேசுவின் இரண்டாம் வருகையில் வரவேண்டியதா இருக்கிறது. அவர்கள் எலியா வகுப்பாரை போல புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல பூமிக்குரிய நிலைமையிலிருந்து வானத்துக்குரிய நிலைமைக்கு திரைக்கு பின்னால் செல்வார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு இந்த மறுரூபம் அடைதல் அவசியமானது. ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15:50. கொஞ்ச காலத்திற்கு பிறகு மகா உபத்திரவம் எலிசா குறிப்பிடுகிற திரள் கூட்டத்தாரை தயார்படுத்தும். இதற்கும் பிறகு மேசியாவின் ராஜ்யம் மூலமாக மனுக்குலத்து அனைத்து குடும்பங்களின் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் வரும். யாருக்கும் பல்லவத்திற்கு போகும்படியான அழைப்பை குறித்து பழைய ஏற்பாடு எதுவும் கூறாது இருக்கும் போது புதிய ஏற்பாடு சபைக்கு உன்னத அழைப்பை பரம அழைப்பை நிச்சயப்படுத்துகிறது. பிலிப்பியர் 3:14. எபிரேயர் 3:1. மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் சுவிசேஷ யுக சபைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் ஆகிய ஆபிரகாம், தாவீது, தீர்க்கதரிசி, எலியா, எலிசா, மோசே முதலானவர்கள் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற முடியாததால் அவர்கள் சபை வகுப்பாராக ஆக முடியாது. அவர்கள் தேவனிடத்திலும் நீதியினிடத்திலும் அவர்கள் காண்பித்த விசுவாசம் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெறும். ஆனால் அது உலகம் அனைத்திலும் மேசியாவின் ராஜ்யத்தால் ஸ்தாபிக்கப்படும் பரதீசில் பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த கால தகுதியுள்ள பண்பாளர்களை பரிசுத்த பவுல் விவரித்த பின்பு இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் விசுவாசத்தோடு மறித்தார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று அறிவிக்கிறார். எபிரேயர் 11:38-40. வேறு வார்த்தையில் சொல்வோமேயானால் சபையானது முதலாவது பரலோக சுதந்திரத்தை பெற வேண்டும். ஏனெனில் அது தேவனுடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் என்று பரிசுத்த யாக்கோபு அறிவிக்கிறார். யாக்கோபு 1:18. மறுரூபமான மலையில் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு கூறின போது எலியா பரலோகத்திற்கு போகவில்லை என்று குறிப்பாக அறிவிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:13. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லை, அவனது கல்லறை இன்னும் எருசலேமில் இருக்கிறது என்று பரிசுத்த பேதுரு அறிக்கை செய்து இதை உறுதிப்படுத்துகிறார். இப்படியாக பரிசுத்த பேதுரு தீர்க்கதரிசிகளில் யாரும் பரலோகம் போகவில்லை என்று குறிப்பாக உணர்த்துகிறார். அப்போஸ்தலர் 2:34. எலியாவின் வாழ்க்கையில் சொல்லாத்தமாக வான மண்டலத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல் மாம்சத்தில் உள்ள சபைக்கு நிழலாக இருப்பதால் நமது ஆர்வம் எலியாவின் அனுபவத்தில் அதிகமாக இருக்கிறது. இயேசு தமக்கு வரவிருக்கிற மகிமையை ஒரு விசேஷித்த காட்சியாக தமது அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய மூவருக்கும் காண்பித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:9. வெளிப்படுத்தின விசேஷ ஆசிரியர் யோவானால் பார்க்கப்பட்ட மகிமைகள், சத்தம் மற்றும் நபர்கள் உண்மையில் உயிரோடு இல்லை. மூவரில் ஒருவராகிய பரிசுத்த பேதுரு வரவிருக்கிற இயேசுவின் மகிமையை பார்த்ததாக அறிவிக்கிறார். எனினும் காட்சியை காட்டிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு என்று அறிவிக்கிறார். 2 பேதுரு 1:16-21. காட்சியில் இயேசுவே மயமாக இருந்தார். மோசே கிறிஸ்துவோடு முடிகிற நியாயப்பிரமாண யுகத்தையும் எலியா கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பிக்கிற சுவிசேஷ யுகத்தையும் குறிக்கிறார்கள். கில்கால், பெத்தில், எரிகோ, யோர்தான் எலியா எடுத்துக்கொள்வதை பற்றி எலிசா அறிந்திருந்தார். இந்த எண்ணத்துடன் அவர்கள் கில்காலுக்கு சென்றார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே எலியாவை எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் அவரை பெத்தேலுக்கு அனுப்பினார். எலிசாவை எலியா கில்காலிலே இருக்க சொன்னது
எலிசா பிரயாணத்தில் நம்பிக்கை எழுந்திருந்ததையும் அதைரியப்பட்டிருப்பதையும் தெரிவிக்கிறது. ஆனால் அவர் சென்றார். பெத்தேலிலும் அதே நடந்தது. அவர்கள் எரிகோவுக்கு சென்றார்கள். எரிகோவிலும் அதே நடந்தது. அவர்கள் யோர்தானுக்கு சென்றார்கள். யோர்தானை கடந்து இன்னும் சென்றார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த இடமும் காணப்படவில்லை. இருந்தாலும் அவர்கள் யோர்தானுக்கு வந்ததிலிருந்து திரளான தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அதிக ஆர்வம் கொண்டு அவர்களை கவனித்தார்கள். இதை சபைக்கு உண்மை பொருளுக்கு பொருத்துவோமாக. கில்கால் அறுவடையின் ஆரம்பத்தை அக்டோபர் 1874 குறிப்பதாக காணப்படுகிறது. இந்த தேதி வெளிப்படையாக தெரியும் வண்ணம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தானியேல் 12:12. இந்த தேதியை அநேக வேதமானவர்கள் சபை முடிவடையும் காலத்தை அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டு எதிர்பார்த்திருந்தார்கள். அப்படி தேதி எதுவும் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அது யூகிக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் சபையின் மறுரூபம் அடைதல் நிறைவேறும் காலத்தை பற்றி எந்தவித அறிக்கையும் இல்லை. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் சில ஏமாற்றங்கள் இருந்தன. எனினும் அடுத்தபடியாக எலியா வகுப்பிலிருந்த அநேகர் எலிசா வகுப்பாருக்கு தகுதியுள்ளவர்களாக தயாரானார்கள். பெத்தேலின் அனுபவங்கள் ஒத்துதான் இருந்தது. பெத்தேல் 1878 வசந்த காலத்திற்கு இசைவா இருந்தது. நமது கர்த்தர் யூத யுக முடிவில் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொன்ன காலத்திற்கு இணையாக கர்த்தர் தமது ராஜரீக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:34-35. கர்த்தர் இதை நேரடியாக வாக்குத்தத்தம் பண்ணாதிருந்தாலும் சபை மகிமை அடைவதற்கு இதை வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகிற தேதியாக நாம் நினைப்பதில் நியாயமற்றதல்ல. எனினும் ஏமாற்றம் அடைந்த அனைவருக்கும் ஒரு சரியான ஆவியில் ஒரு ஆசிர்வாதம் வந்தது. எரிகோவிற்கு சென்றதற்கு ஒத்ததாக அடுத்து 1881 சென்றார்கள். இந்த தேதி புறஜாதிகளுக்கு கதவு திறக்கப்பட்டு கொர்நேலியும் முதலாவது புறசாதியானாக தேவனுடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட்டதற்கு இணையாக இருந்த வேத மாணவர்களுக்கு அதில் அதிக ஆர்வம் இருந்தது. இங்கே யுக மாற்றம் நடைபெறும் தேதியாகவும் சபையானது மகிமையடையும் தேதியாகவும் நிழலாக காண்பிக்கப்பட்டதாக நாம் யூகிக்கிறோம். இந்த யுகத்தில் தவறு செய்தோம். ஆனால் மகா ஆசிர்வாதம் பெற்று போய்கொண்டிருந்தது. வேத வாக்கியங்களால் குறிப்பிட்ட அடுத்த தேதி யோர்தானுக்கு ஒத்ததாக புறஜாதியார் காலம் முடிவடைகிற அக்டோபர் 1914 ஆகும். சிதேக்கியாவின் நாளிலிருந்து அக்டோபர் 1914 வரை 2550 முடிவடைந்தன என்பதிலும் புறஜாதி தேசங்களுக்கு உலகை ஆளுவதற்கு கொடுத்த காலம் முடிவடைந்து விட்டது என்பதிலும் வேதமானவர்கள் முற்றிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தற்கால யுத்தம் 1915 உலக ராஜ்யங்களை நீக்கவும் பூமியை கட்டுப்படுத்த மேசியாவின் ராஜ்யத்தை நிர்மாணிக்கவும் பயன்படும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். புறஜாதியார் காலம் முடிவடைவதற்கு முன்னரே சபையானது மகிமையடையும் என்று கர்த்தர் கூறவில்லை. எனினும் சில வேத வாக்கியங்களின்படி இந்த கருத்து நியாயமற்றதாக இருக்காது. குழப்பமடையாத வேதமானவர்கள் எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடந்து சென்றது போல தொடர்ந்து செல்கிறார்கள். எலியா வேறு இடத்திற்கு செல்ல கட்டளையிடப்படாதது போல வேறு எந்த தேதிக்காகவும் வேதமானவர்கள் தேடி செல்லவில்லை. எலியாவை கர்த்தர் தமது நேரத்தின்படியும் தமது வழிமுறைப்படியும் எடுத்துக்கொள்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அக்கினி ரதமும் சுழல் காற்றும். எலியாவும் எலிசாவும் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதை அறியாது சென்றபோது எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலியாவிடம் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாக வேண்டும் என்று எலிசா கேட்டான். இந்த மகா ஆசீர்வாதங்களை விசேஷித்த நிலைமைகளின் கீழ்தான் எலிசா பெற முடியும் என்று எலியா பதிலளிக்கிறார். அதாவது விசுவாசத்தில் கடைசி வரை, அதாவது எலியா எடுத்துக் கொள்ளப்படும் வரை அவன் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே பெற முடியும் என்கிறார். இது ஒரு கடினமான காரியமாக இருக்கும். ஏனெனில் எலிசாவின் கவனம் அலைந்து திரிய அனுமதிக்கப்பட்டால் அவனால் இப்படியான செழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற இயலாது.
அவர்கள் இருவரும் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது இதோ ஒரு அக்கினி ரதம் அவர்களை பிரித்தது. அடையாள பாஷையில் எலியா வகுப்பார் கொடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இப்படியாக தங்களது தோழர்களிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது வந்த சுழல் காற்றும் துன்பத்தை குறிக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் பொதுவாக நிறைவேறின பிறகுதான் சரியானபடி புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன் மகளாகவே தெரியும். நமது கர்த்தரின் முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின போது இப்படியே இருந்தது. அக்கினி ரதத்தையும் சுழல் காற்றையும் பற்றியும் முன்பாகவே முழுமையாகவே புரிந்து கொள்ள நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். தற்கால வாழ்விலிருந்து திடீரென்று பலவந்தமாக கொடிய துன்பம் முதலானவைகளால் எடுத்துக் கொள்ளப்படுகிற காரியம் சிலருக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் எலியா வகுப்பாரின் அங்கங்களுக்கு இப்படியாக இருக்காது. அனுதினமும் தயாரான உள்ளத்துடன் மாறுதலுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் நடுக்கம் இல்லாமல் செல்வார்கள். எப்படிப்பட்ட வழியில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அவர்களது மீட்புக்காக நீண்ட காலமாக ஜெபித்துக் கொண்டும் காத்து கொண்டும் இருந்த அவர்களது நம்பிக்கையின் உச்சகட்டமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை